அண்டை மாநிலங்களில் குறிப்பா விமான நிலையத்தின் விரிவாக்கத்திற்காக முழுமையாக அங்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அங்கு வந்திருந்ததுனால புதுச்சேரி விரிவாக்கம் 395 ஏக்கர் தமிழகம் கொடுப்பது புதுவைக்கு மட்டுமல்ல தமிழக வளர்ச்சி திட்டத்திற்கும் பலன் பெறும் என்ற ஒரு விவரத்தை நாம் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா புதுவையில் என்ன வளர்ச்சி திட்டம் ஏற்படுத்தப்பட்டாலும் அது தமிழகத்திற்கும் பலன் தருவதாக இருக்கிறது. உதாரணத்திற்கு ஜிப்மரில் போன ஆண்டு மட்டுமே 247,000 புறநோயாளிகளை நாம் பார்த்துருக்கிறோம். இதில் 174,000 பேர் தமிழகத்தை சார்ந்தவர்கள். ஆக நம்மால் தமிழகத்திற்கும் சேவை செய்ய முடிகிறது என்ற வகையில் நமக்கு மகிழ்ச்சி தான். தென் கவுன்சில் மீட்டிங்கில் அனைத்து முதலமைச்சர்கள் துணைநிலை ஆளுநர்கள் மாநாடு தான். நீங்கள் துணைநிலை ஆளுநர் மாநாடுன்றது வெட்டிடுறீங்க, அதுக்கப்புறம் துணைநிலை ஆளுநர் ஏன் அங்கே போனாங்க அப்படின்னா, அங்கே அந்தமான் துணைநிலை ஆளுநர், லட்சத்தீப் துணைநிலை ஆளுநர், புதுவை துணைநிலை ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்பட்டிருப்பவர்கள். ஒரு இந்த மாநிலத்தில் தான் நம்ம மாநிலத்திற்காக போய் பேசுனா ஏன் போனாங்கன்னு கேட்குற கேள்வி என்பது சரியில்லை. ஏன்னா நான் ஒன்று எனக்காக சொந்த விஷயத்துக்காக போகல, மாநிலத்திற்காக தான் போயிருக்கேன். சொல்லப்போனால் கேரளாவிலேருந்து நமக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு 28 பைசா 1000 லிட்டருக்கு 28 ரூபா வாங்குகிறாங்க. அதே இது கேரளாவில் உள்ளவங்களுக்கு 4 ரூபா தான் வாங்குகிறாங்க. இதை நாங்கள் எடுத்து சொன்னேன், நீங்கள் உங்களோட நாம பைப்லைன்லாம் போட்டது நாம. ஆக ஒரு தண்ணி இல்லாத ஒரு மாநிலத்துக்கு கொடுக்கும்போது அவங்க மாநிலத்துக்கு 4 ரூபாயும் நம்ம மாநிலத்துக்கு 28 ரூபாயும் கேட்குறாங்க. அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எடுத்து சொன்ன உடனே கேரளாவில் அதற்கான தீர்வை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் காரைக்கால்லேருந்து, காரைக்கால் துறைமுகத்திலேருந்து மணல் எடுத்து வர்றதுக்கு தமிழகத்தில் உள்ள சில அதிகாரிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். அதுவும் நடைமுறை சரி கிடையாது, நாங்கள் எல்லா பாதுகாப்பு நடவடிக்கைகளோடு தான் மணல் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்ற, மணல் எடுப்பதற்காக மணல் டிரான்ஸ்போர்ட்டுக்காக கொண்டு வருவதற்கான எந்த தடையும் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ அதிகாரிகள் அதை பாசிட்டிவாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க.